உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியம். முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எப்ப என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி லக்னக்காரங்க பெண்களோ மத்த எல்லா விஷயத்திலயும் எப்படி இருக்க போகுது? இப்ப நான் சொன்னா கூட மறுபடியும் வேற ஒரு யூடியூப்ல வேற யாருனா சொன்னாங்களா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் தேடுவாங்க. அது ஒரு கரெக்டா சொல்லியிருக்காரா பாலகிருஷ்ண ரெட்டி அப்படின்னு பாப்பாங்க. இல்லைன்னா அண்ணன் பெருங்குளர் பார்த்தவங்க அவரு ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்ல அண்ணன் நங்கநல்லூர்காரர் ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்ல பாலகிருஷ்ணன்னு பேர் கொண்ட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் எப்படி சொன்னாரு, இந்த ரெஃபரன்ஸ் பண்ணியே உங்க காலத்தை ஓட்டிங்க. ஆனா குரு ஏழாம் பார்வையை அவங்க வீட்டை பார்க்க போறாரு. ஏழாம் வீட்டுல குரு இருக்காரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பார்ட்னர்ஷிப்பும் சேர்ந்தது, வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல பிசினஸ் பார்ட்னர் கூட ஏழாம் வீடு தான். அதனால ஒரு ஜாதகத்துல ஏழாம் வீடு என்பது குடும்பம் வாக்கு தனம் குடும்பத்துல உள்ள மனைவி மக்கள் இதெல்லாம் கூட கிடையாது. பிசினஸ்ல எப்படி இருக்கும் சார், ஒரு மனுஷனுக்கு பிசினஸ்ல நல்ல வருமானம் வந்ததுன்னு வச்சுங்களேன் மீதி எல்லாமே நல்லா இருக்கும். எங்க வீட்டுல நல்ல வருமானம் வந்ததுன்னா குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஒய்ஃப் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் ஜிஆர்டி தான், எப்ப பார்த்தாலும் பட்டு போடுவாங்க. வரும்போது விலை ஏறினாலும் பிரச்சனை இல்ல, விலை ஏறினாலும் பிரச்சனை இல்லம்மா, உங்கள் புன்னகையே எங்கள் பொன்னகை அப்படின்னு மாறிடும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படை வந்து குரு பார்வை, அது வந்துருச்சுமா இங்க புன்னகையும் கிடைக்கும் பொன்னகையும் கிடைக்கும். வளமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்த தொழில் உத்தியோகஸ்தானம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு போகுது சார்? ரிஷிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை பெரிய பலத்தை கொடுக்க போதுமா. இந்த சித்திரை 18 சொல்றோம் பாருங்க, அப்பல இருந்து குருவுடைய பார்வை மிகப்பெரிய பலம். இந்த பலத்துல நீங்க கேக்குறீங்க தங்க நகை எப்படி சார் வாங்க முடியும், எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாக்க போறீங்களா? இப்போ விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனி வேற போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அர்த்தாஷ்டம ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த சனி இருந்தாலும் நாங்க வாங்குற தங்கத்தை குறைக்க மாட்டோம். நகை கடைகள்ல கூட்டம் அலைமுகம் விருச்சிக ராசிக்காரங்க கூட்டம் நேர குருவுடைய ஏழாம் பார்வை. அப்படின்னா குரு பாக்குதுன்னு சொல்லிட்டாலேயுமா எங்க கையில காசு புரளுதுன்னு அர்த்தம். காசு நிறைய புரண்டா நாங்க சும்மா இருப்போமா? நகை கடையை பார்த்துதானே போவோம். அது அப்படி பாக்குறது இல்லையம்மா, இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சா வாங்குறாங்கன்னு ஆட்கள் கிடையாது, அனுபவிக்கிறதுக்கு வாங்குறாங்கம்மா. அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை நல்ல தங்கத்தை வாங்கி கொடுக்க போகுது, வாழ்க்கை கௌரவத்தை கூட்ட போகுது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, இந்த குரு எங்க பாக்குறாரு, லாபத்தை பாக்குறாரு. அஞ்சாம் இடத்துல புதன், அவரு லாபத்தை பாக்குறாரு, பிசினஸ்ல பெரிய லாபம் சரிங்களா. அந்த பெரிய அளவுக்கு லாபம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவங்க, அது ஒரு பல் மருத்துவராக இருக்கட்டும், எலும்பு மருத்துவராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லாயராக இருக்கட்டும், இப்படி வந்து டியூஷன் சென்டர் நடத்தக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். பல பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது, நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது, அப்படிப்பட்ட காலகட்டமா தான் இருக்க போகுது. இந்த குருவுடைய பார்வை இன்னொரு நன்மை என்ன செய்யுது, வேலையில ப்ரமோஷனுக்கு காத்திருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனையும் கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ பிசினஸ்லயும் வளர்ச்சி, உங்களுக்கு வேலை வாய்ப்புலயும் நல்லா இருக்கு, எல்லா வகையிலயும் நல்லா இருக்கு. கொஞ்சம் பணத்தை சிக்கனமாவும் செலவழிச்சுக்கட்டும். ஏன் பஞ்சாங்கத்துல போட்டாங்கம்மா அப்படி, ஆதாயத்தை விட விரையும் அதிகம்ட்டாங்க நம்மள்கிட்ட. அப்ப நம்ம எச்சரிக்கையா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், அவ்வளவுதானே தவிர. இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க பிசினஸ் கேட்டீங்க நல்லா இருக்கும். நீங்க நாலாம் இடத்தை பத்தி பேசிவிட்டீங்க இடையில, அது எதுல கவனமா இருக்கணும்னா தாயாருடைய உடல் நலம். இவங்களுக்கு வந்து ஒரு படிக்கிற படிப்பு, இவங்களுடைய ஹெல்த், ஹார்ட் சம்பந்தப்பட்டது, அதனால இதயங்கள் ஜாக்கிரதை, அது மட்டும்தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாம் விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருடம்? இல்ல குரு பாக்குற உள்ளபடியே அது வந்து ஒரு 12 அப்புறம் ஏழாம் பார்வையா பாக்குறது அப்படிங்கறது வந்து உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றம் தான் விருச்சிக ராசிக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது சனியை நம்ம இதுல கொஞ்சம் பிரதானமா எடுத்துக்க வேண்டியது இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கிட்ட வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சொல் பேச்சு கேட்கிற ஒரு 10 ஐடியா கட்டிட்டு அவளுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வோம், அப்படி ஒரு சிக்கல் விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு, நான் எடுத்த ஸ்டாண்டர்ட் தான் கரெக்ட், அது வெட்டு 1 துண்டு 2
கதை அப்படி இருக்கு. இப்ப கல்வியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு வருஷம். கடுமையா முயற்சி செய்யணும், வெற்றி கிடைக்கும், ஆனா அந்த வெற்றி ஈஸியா கிடைக்காது. கடுமையா முயற்சி பண்ணி செய்யணும், நேரத்தை கவனமா கையாளணும். கொஞ்சம் நம்மளுடைய மனம் வந்து வேற சில விஷயங்களெல்லாம் அலபாயலாம். அப்போ கொஞ்சம் கவனமாக சிரத்தையாக உட்காந்து நிறைய படிக்கணும். விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய செலிபிரிட்டி ஃபேம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்த கட்டத்துக்கு இவங்களால நல்லபடியாக போக முடியும். ஸோ கல்வியை பொறுத்தவரை வெற்றி உறுதி, ஆனால் அது அவ்வளோ எளிதில் கிடைக்காது. கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரி சார், இறுதியாக நீங்க வந்து விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம், ஏன்னா ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கு, சோ எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ராசி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்டாம் இடத்துல மறையும். இப்போ மறைவு ஸ்தானம்னு சொன்னால் கூட உடலையும் உயிரையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் வந்து ஒரு உடம்புல எது மறைவு ஸ்தானமோ அதை குறிக்கக்கூடிய ராசி இது. விருச்சிக ராசியில பிறந்தக்கூடிய ஜென்ரலி ஒரு அமைதியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பார்வை என்பது கொஞ்சம் தெளிவை பிறக்க வைக்கும். சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம், மனோகாரகனான சந்திரன் நீச்சமாவது, மைண்டு சுவிச் ஆஃப் பண்ற மாதிரி, அவர்களுக்கு எதிராகவே அவர்கள் மனம் செயல்படக்கூடிய தன்மை தான் விருச்சிக ராசிக்கு இருக்கும். அந்த டிப்ரெஷன்ல இல்லாத விருச்சிக ராசி என்பர்களை பார்க்கறதுங்கிறது ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை வந்தால் என்னாகும், தெளிவு பிறக்கும். மனசுல தெளிவு பிறந்தா என்னாகும், வார்த்தையில தெளிவு பிறக்கும். வார்த்தையில தெளிவு வந்தால் செயல்களை தெளிவு பிறக்கும். ஸோ மனம், எண்ணங்கள், சொல், வார்த்தை, செயல் இதெல்லாம் ஒரே கோட்டில் வரும்போது வாழ்க்கையில கண்டிப்பாக தெளிவு பிறந்து தான் ஆகணும். அந்த அளவில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஞானம், கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆண்டவனை நம்ம பக்கம்னு சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி இப்போ ஆண்டவன் அவங்க பக்கம் வரப்போறாரு. ஸோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு. இந்த நாலாம் இட சனி அஞ்சாம் இட ராகுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் செய்வாங்க, அதையெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும். இப்போ விருச்சிக ராசி என்பர்களுக்கு ரொம்ப தேவை ஒரே ஒரு குளுக்கோஸ் தான், பர்த்லேருந்து கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கை மட்டும்தான். அந்த குளுக்கோஸை தினமும் அவங்க அவங்களுக்கே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற்ற தான் அவங்க வாழ்க்கையில் மெருகு ஏறும். ஸோ பல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நான் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே லெவம் வராது எனக்கு, எல்லாமே அவ்வளோதான், எப்பப்பாரு பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து எதை சொன்னாலும் சரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் முடிஞ்சு போச்சு நினச்சி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அப்போ எது இருக்குன்னு நினைக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த ஒரு 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 முயற்சி தான் திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்கிறப்ப தெய்வத்தால் ஆகாதிரினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும்ன்ற சொல்லியிருக்கணுங்க. அவர்கள் வந்து முயற்சியை வந்து மேற்கொள்ளணும். கடவுள் இப்போ உங்கள் பக்கம் வராரு, நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார். அழகான சொன்னீங்க, அருமையாக முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வெற்றி அப்படின்னு இருக்கீங்க.